Welcome to Sai Darshan. So we are going to see IAM today. So IAM topic vandu romba common ana sentence day to day life la nam nariya vadi use pannuvom indha word. So entire session um paarenga appo dhaan ungalku puriyum. So inge vandu sila examples vechiruken, the examples one by one paakalam. So I am so tired, I am confused, I am happy, I am 25 years old. You can say, my name is Priya, I am 25 years old. I am hungry, I am nervous, I am excited, I am leaving work, I am thirsty. So these are the some of the words namba common I am use panni use panuvom. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஷார்ட் சென்டென்சஸாக யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட் சென்டென்சஸ் பண்ணும்போது நம்ம பயம் இல்லாமல் பேசலாம். ஸோ யாருக்கிட்டே பேசும்போது இந்த மாதிரி ஷார்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஐஎம்க்கான ஷார்ட் சென்டென்சஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் இன்பிட்வீனில் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்கிற சென்டென்ஸையும் நான் போட்டிருக்கேன். ஐஎம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். ஸோ சம்படி வில் சே ஐஎம் I am too tired. So this is not a right way word. I am too tired அப்படின்ற வேர்ட் கிடையவே கிடையாது. ஸோ இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஐ எம் டூ டயர்ட். ஸோ யூ ஹாவ் டு சே ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், ஐ நீட் சம் ஸ்லீப், ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அகெயின் ஹியர் யூ கேன் சே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. சம்படி வில் சே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. But there is no too very. I am very very happy. In the word is a wrong word. So in the madri tappu vandu eppume seiyadinga. I am terribly hungry. Somebody will say I am damn hungry. Damn hungry அப்படின்றது again not a professional way of saying, but colloquially you can say, but I can say I am terribly hungry, I am super excited. So I am excited also you can say, இன்னொன்று வந்து I am super excited, I am nervous அப்படின்றதுன்னு சொல்லலாம். ஐ எம் வெரி நர்வஸ் அப்படின்னு சொல்கிறது தான். இட் இந்த சூப்பர், இந்த எக்ஸ்ட்ரீம்லி, வெரி ஹாப்பி, டெரிபலி, அப்புறம் சூப்பர் எக்ஸைட்டட், வெரி அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் எப்போ இது பண்ணுறோம்னா நம்ம ஒரு எமோஷன்ஸை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ அந்த எமோஷன்ஸை போட்டு அந்த வேர்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் இன்னும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். மேலே இருக்கிற வேர்ட்ஸ் வந்து வித்தவுட் எமோஷன்ஸ். So I am leaving work. See, I am confused. Same word. I am happy. அப்படி சொல்கிறேன். I am tired. சொல்கிறேன். I am so tired. அப்படின்னு சொல்கிறேன். இதில் எமோஷன்ஸ் இல்லை. இதில் வந்து வெரி ஹாப்பி இந்த மாதிரி வேர்ட்ஸ் படும்போது நான் வந்து என்னுடைய எமோஷன்ஸை இதில் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு இங்கிலீஷ் இஸ். அண்ட் இன்றைக்கி ஐஎம் அப்படின்ற வேர்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.